சென்னையில் உள்ள அமுதம் அங்காடிகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். சென்னையில் உள்ள 14 அமுதம் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் அமுதம் நியாய விலை கடைகளில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தக்காளி ஆகியவை கொள்முதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. வெளிச்சந்தையில் 1/2 கிலோ 90 ரூபாய்க்கு விற்கப்படும் துவரம்பருப்பு 15 ரூபாய் குறைவாக 75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 1/2 கிலோ 75 ரூபாய்க்கு விற்கப்படும் உளுந்தம்பருப்பு அமுதம் அங்காடியில் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பலரையும் கவலையில் ஆழ்த்திய தக்காளி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். சென்னையில் தக்காளி விலை கிலோவுக்கு 20 ரூபாய் குறைந்து 130 ரூபாய்க்கு விற்பனையானது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் நாள் ஒன்றுக்கு 1100 டன் தக்காளி தேவை உள்ள நிலையில் வியாழக்கிழமை 400 டன் தக்காளி மட்டுமே வந்தது. இதனால் 1 கிலோ தக்காளி சில்லறை வியாபாரத்தில் 150 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை தக்காளி வரத்து சற்று அதிகரித்து 35 வாகனங்களில் 525 டன் என்ற அளவிற்கு வந்தது. இதனால் தக்காளி மொத்த வியாபாரத்தில் 20 ரூபாய் குறைந்து 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சில்லறை வியாபாரத்தில் 130 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே சமயம் சென்னை புறநகர் பகுதிகளில் 1 கிலோ தக்காளி 160 ரூபாய் வரை விற்பனையாகி வருவதால் இல்லத்தரசிகளின் கவலை நீடிக்கிறது.